ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா டெக் இன்ஃபோ இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட மொபைல் ஃபோனில் எப்படி பிசியில் மைக்கா யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம டபிள்யூஓ மைக்குன்ற ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும். ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஐரின் கேம்னு ஒரு ஆப் ஸோ அந்த கேம் ஆப்பை யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து மைக்காக யூஸ் பண்ணலாம் அந்த வீடியோட லிங்கை நான் ஐ கார்டில் கொடுக்குறேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைலை வந்து வெப்கேமாவும் யூஸ் பண்ணலாம் மைக்காவும் யூஸ் பண்ண முடியும் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வெப்கேமாக மட்டும் தான் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பேன் ஸோ நீங்கள் அதை மைக்காவும் யூஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஆப்ஷனும் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனை எப்படி மைக்காக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை பார்க்கலாம் நீங்கள் டப்ளியூ மைக் ஆப் எப்படி யூஸ் இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுங்கறத இமேஜில் போட்டிருக்காங்க ஸோ இந்த சைட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது யூஸ் பண்ணி நீங்கள் இது தேவையான சாஃப்ட்வேர்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் மொபைல் ஆப்புக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் ஒர்க் ஆகும் ஐஃபோன்லேயும் ஒர்க் ஆகும் ஸோ அதை ரெண்டு லிங்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆப் வந்து உங்களுக்கு லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும் ஸோ நம்ம இப்போ விண்டோஸ் இன்ஸ்டாலர் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ கீழே பார்க்கலாம் இன்ஸ்டால் கிளைண்ட் ஆன் டிரைவர் ஆன் பிசின்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை இன்ஸ்டால் பண்ணலாம் இதை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ இதை ரன் பண்ணுறேன் ஸோ நம்ம இப்போ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் ட்ரைவர்ஸ் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிடெக்ட் ஆகி உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு இப்போ நீங்கள் வேறு ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்குறேன் ஸோ இப்போது இன்ஸ்டால் கொடுக்கலாம் ஸோ இப்போது கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஃபினிஷ் கொடுக்குறேன் ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரீபூட் கேட்குது ஸோ நம்ம ரீபூட் கொடுக்கலாம் ஏன்னா நம்ம டிரைவர்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும் ஸோ அந்த டிரைவர் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரீபூட் தேவைப்படுது ஸோ எஸ் கொடுத்துடலாம் நம்மளுக்கு சிஸ்டம் வந்து இப்போது ரீபூட் ஆகி வந்துடுச்சு ஸோ நம்ம இப்போது நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்க்கலாம் இப்போ நம்ம மைக் டிவைஸ் வந்து ஆட் ஆகிருக்குன்றதை செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ டிவைஸ் மேனேஜ்மெண்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ டிவைஸ் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம இப்போது சவுண்டில் போய் செக் பண்ணலாம் ஸோ சவுண்டில் பார்க்கலாம் இப்போ, டப்ளியூஓ மைக் டிவைஸ்னு ஒரு டோர் டிவைஸ் ஆட் ஆகிருக்கு ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணுற ட்ரைவர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ நம்ம முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம வந்து ஐரம் வெப்காம் இன்ஸ்டால் பண்ணும் அதோடய ட்ரைவர் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம் இங்கேயே அவங்க ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க டிஎல்எல்எரர் வந்துச்சு ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் இந்த ரன் டைம் பேக்கேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எனக்கு எந்த இரருமே வரல ஸோ அதை நான் இன்ஸ்டால் பண்ண போகிறது இல்லை ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மொபைலில் எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் ஸோ நான் இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன் ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் டபிள்யூஓ மைக்குன்னு சர்ச் பண்ணுங்கள் டபிள்யூ மைக்குன்னு சர்ச் பண்ண உங்களுக்கு அந்த ஆப் லிஸ்ட் ஆகும் ஸோ நம்ம இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்க்கலாம் இப்போ ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போகலாம் ஸோ செட்டிங்ஸ்லாம் வந்து ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் இங்கே செலக்ட் பண்ணுங்கள் இப்போ யுஎஸ்பி வைஃபை வைஃபை டேரக்ட் ப்ளூடூத்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து யுஎஸ்பி யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் யுஎஸ்பி கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ நம்ம வைஃபை செலெக்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒய் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம் இந்த கண்ட்ரோல் போர்ட் வந்து எயிட் ஒன் டூ ஃபைவ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆடியோ சோர்ஸ் வந்து டிஃபால்ட் தான் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ இந்த தீம்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்க்ரீப் ஸ்க்ரீன் ஆன் வண்ட் கனெக்டட்னா நீங்கள் உங்கள் மைக் யூஸ் பண்ணும்போது இங்கே ஸ்க்ரீன் ஆனில் வச்சுருக்கணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு பெர்மிஷன் கேட்குறது நீங்கள் இப்போ அலோவ் பண்ணணும் ஸோ இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு ப்ளீஸ் கனெக்ட் பை ஒய்ஃபைன்னு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ மைக்கோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக கேட்கலாம் ஆனால் இது வந்து ஃப்ரீ வெர்ஷன்றதால் உங்களால் ஃபுல்லாக இதை கொடுக்க முடியல ஸோ இந்த ஃப்ரீ வெர்ஷனில் உங்களுக்கு இது லிமிட்டடாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மைக்கை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வால்யூம் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ எப்படி இங்கே சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண சாஃப்ட்வேர் இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஸோ டப்யூஓஓஓஓஓஓஓஓஓஓ மைக் கிளைண்ட் ஸோ நம்ம இப்போ டப்யூஓஓஓஓஓஓஓஓஓஓ மைக் கிளைண்ட்டாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ இப்போ கனெக்ஷனில் வந்து கனெக்ட் கொடுங்க கனெக்ட் வந்து இப்போ எந்த ஆப்ஷன்னு கேட்டிருக்காங்க அதில் வைஃபை நம்ம செலக்ட் பண்ணலாம் வைஃபைல வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஸோ மொபைலில் வந்து இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் வந்து பார்க்கலாம் ஒன் டாட் லெவன் இருக்குது ஸோ நான் அதை இப்போ கொடுக்குறேன் ஒன் டாட் லெவன் இப்போது கனெக்ட் கொடுக்கலாம் ஸோ இப்போ பார்க்கலாம் கனெக்டட்னு வந்துருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து இந்த மொபைலில் வந்து நம்ம மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மைக்கை எப்படி நம்ம அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ நான் இப்போ வந்து ஜூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ ஜூம் அப்ளிகேஷன்ஸில் நான் இப்போது செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் செட்டிங்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஆடியோ இருக்குது ஆடியோ செலக்ட் பண்ணுறேன் ஆடியோவில் நீங்கள் பார்க்கலாம் மைக்கில் வந்து டிஃபால்ட்டாக இப்போது இரியன் வெப்கேம் இருக்குது நான் இப்போ வந்து மைக்ரோஃபோனுக்கு டப்ளியூஓ மைக் டிவைஸ்னு கொடுக்குறேன் ஸோ டெஸ்ட் மைக் இப்போ கொடுக்கலாம் ஸோ நம்ம ஸ்பீக் பண்ண போகிறேன் இந்த மைக்கில் மைக் டெஸ்டிங் மைக் டெஸ்டிங் இப்போ நம்ம பேசின ஆடியோ வந்து அங்கே டெஸ்ட் மைக்கில் ஒர்க் ஆச்சு நம்ம இப்போ கான்ஃபிட் பண்ண மைக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இங்கே கனெக்ஷனில் போய்ட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மொபைல்லையும் நீங்கள் டிஸ்கனெக்ட் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த ஸ்டாப் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிரும் ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே எப்படி யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஸ்டாப் கொடுக்குறேன் ஸ்டாப் கொடுத்து இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் யூஎஸ்பி மாற்றணும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் உங்களோட ஃபோன் செட்டிங்ஸ் போயிட்டு லாஸ்ட்டாக போங்க லாஸ்ட்டில் வந்து அபோட் ஃபோன் இருக்கும் அபோட் ஃபோனில் போயிட்டு நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் வேர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து உங்களுக்கு பில்ட் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நீங்கள் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் டெவலப்பர் மோடு வந்து என்னேபிள் ஆயிரும் ஸோ நம்ம இப்போ டெவலப்பர் மோட் போய் பார்க்கலாம் ஸோ நம்ம செட்டிங்ஸில் வந்து டெவலப்பர் மோட்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் என்னேபிள் ஆயிடுச்சு இப்போ செலக்ட் பண்ணுறேன் இதில் USB டி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை செலக்ட் பண்ணணும் ஸோ இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணலாம் ஸோ இதை எனேபிள் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து மைக்கை யூஸ் பண்ண முடியும் ஸோ நான் இப்போ இதை எனேபிள் பண்ணிவிட்டேன் ஸோ இதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணலாம் ஸோ இப்போ நான் டபிள்யூஓ மைக்கு ஓப்பன் பண்ணுறேன் இதில் டிரான்ஸ்போர்ட்டில் போய்ட்டு நீங்கள் இப்போ USB சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ USB சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ யுஎஸ்பியை கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இப்போ என்னோடய யுஎஸ்பியை நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போது அலோ ஆக்சஸ்னு கேட்குது ஸோ அலோ கொடுக்குறேன் ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்வரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி மெத்தடை யூஸ் பண்ணுறதால நம்ம இப்போ கணக்கில் வந்துட்டு யூஎஸ்பி மாற்றணும் யூஎஸ்பி மாற்றிட்டு கனெக்ட் கொடுங்க ஸோ இப்போ அலோ டிபக்கிங்னு கேட்குது ஸோ நம்ம இப்போது கனெக்ஷனில் போயிட்டு கனெக்ட் கொடுக்கலாம் கணக்கில் போய்ட்டு யூஎஸ்பி செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுங்க நம்மளோட கனெக்ஷன் வந்து ஒர்க் ஆகிடுச்சு ஸோ மாதிரி நீங்கள் யூஎஸ்பி ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இங்கே கனெக்ஷன் மெத்தட் வந்து இப்போ மாறிடுச்சு யூஎஸ்பி இருக்குது ஸோ ஒய்ஃபை கனெக்ட் போது இங்கே ஒய்ஃபை வந்தது ஸோ இந்த டப்யூஓஓஓஓஓஓஓஓஓஓ மைக் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை வந்து மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு எதாவது குயரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்